மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹொசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் மாநில அரசின் வழிகாட்டுதலின்படி கோவிட்-19 எதிரான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும். ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி ஆர்சிபியோட கேப்டனாக நேற்று பார்த்தீங்க அப்படின்னா கடைசி மேட்ச் வந்து விளையாண்டு முடிச்சிட்டாரு. ஸோ எலிமினேட்டரில் கேகேஆர் விஸ் ஆர்சிபி விளையாண்டாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆர் ஜெயிச்சு ஆர்சிபி தோத்துட்டாங்க. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து சொல்லியிருந்தாரு, இது மாதிரி வந்து இந்த வருஷம் தான் வந்து என்னோட வந்து கடைசி வருஷம் கேப்டனா, இதுக்கப்புறம் வந்து நான் ஆர்சிபியில் கேப்டனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருந்தாரு. ஓகே, இந்த வாட்டியாவது கப் அடிச்சா நல்லா இருக்கும் ஆர்சிபி அப்படின்னு தான் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே நல்லா தான் விளையாண்டாங்க. கிளென் மேக்ஸ்வெல் டீமுக்குள்ளே ஆட் ஆனது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஃபைனலில் நெருங்கிடுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். பட் போன வருஷம் எப்படி எலிமினேட்டரில் வெளியானாங்களோ அதே மாதிரி இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட்டரில் வந்து வெளியாகிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. போஸ்ட் மேட்ச்சில் வந்து விராட் கோலி கிட்ட சில விஷயங்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் அ கேப்டனாக கடைசி மேட்ச் அதுவும் ஒரு லாஸில் முடியுது. ஸோ ஒரு கப்பு கூட வாங்கி கொடுக்க முடியலை. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஒவ்வொரு வருஷமே இந்த ஃப்ரான்ச்சைஸுக்காக அஸ் அ கேப்டனாக விளையாடுறப்போ என்னோட சைட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 120% வந்து நான் போடுவேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட்டை வந்து போட்டிருக்கேன். என்றைக்குமே வந்து நான் தோண்டு போனது கிடையாது. பட் ஓகே, இன்னொரு வருஷம் வந்து காத்திருக்க வேண்டியது இருக்கு. மேபி வந்து அடுத்த வருஷம் நாங்கள் கப் அடிக்கலாம். பட் ஆனால் இதுக்கப்புறம் நான் பிளேயராக தான் ஆர்சிபியில் கன்யூ பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வேறு டீமுக்கு போயிருவீங்களா இல்லை ஆர்சிபி தானா? இல்லை இல்லை, எனக்கு அப்பையில் ஆர்சிபி தான் வாய்ப்பு கொடுத்துச்சு, நான் அதுக்கு லாயலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக என்னோட கிரிக்கெட் கரியர் ஃபார் ஐபிஎல் முடிகிற வரைக்குமே நான் வந்து ஆர்சிபியில் மட்டும்தான் அஸ் அ பிளேயராக விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். அண்டு நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டது. இது மாதிரி வந்து இங்கே நிறைய ரேப்போ கிடச்சிது, அண்டு பிளேயர்ஸ் வந்து கரெக்டாக வந்து இந்த வருஷம் எங்களுக்கு பெருசாக செட் ஆனாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து புது குரூப் ஒன்று வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் அதை வந்து கரெக்டாக பார்த்துப்பாங்க. ஒரு நியூ லீடர் வந்தார் அப்படின்னா மேபி சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகலாம். இதுக்கப்புறம் எனக்கு நிறையா ப்ரெஷர் இல்லாமல் நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப 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 டிசப்பாயிண்டட் சீரியஸ்லி. ஏன்னா கிங் கோலி தி கிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன், ஒரு கப்பு கூட அவரால் அடிக்க முடியலையே, இவ்வளோ அன்லக்கியாக இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எல்லாருமே வந்து வருத்தப்பட செஞ்சுக்கிட்டே இருக்கு. சோஷியல் மீடியாஸில் உண்மையிலுமே வந்து தோனி ஃபேன்ஸ், ரோஹித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இந்த வாட்டி வந்து ஆர்சிபி கப் அடிக்கணும் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஃபார் கோலி ஒன்லி, அண்டு அது இப்போ முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் கேப்டன் கோலி அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறைய எமோஷன்ஸ், நிறையா பேர் வந்து ஆர்சிபியை ட்ரால் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபி அப்படின்னாவே ஒரு பிராண்டு தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிறையா மேட்சஸ் வந்து குவாலிஃபை ஆகி உள்ளே வந்திருக்காங்க, நிறையா சீசன்ஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க. 2016 வந்து ஃபைனல் விளையாண்டாங்க. ஸோ எல்லாமே இருந்தது. பட் கடைசி வரைக்கும் இந்த சோக்கர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதுலேயே தான் வந்து அவங்க போயிட்டாங்க. ஓகே பரவாயில்ல, இனிமேல் பிளேயராக அவர் நிறையா வந்து பண்ணணும். இது தாண்டி T20 வேர்ல்டு கப் இருக்குது, அதுலேயும் கடைசி கேப்டனாக இறங்க போகிறாரு. பட் இந்த வாட்டி T20 வேர்ல்டு கப் அடிச்சுட்டு தான் அவர் அடுத்த வேலை பார்ப்பார். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கிங் கோலி பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். நடவட் விஜய் மாணி.